அனைவருக்கும் வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்தியமுறை பற்றிய ஒரு சிறு பதிவு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா வந்து ஹேர் ஃபால், முடி கொட்டுறது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, முக்கியமாக பெண்களுக்கு. எப்படி முடி கொட்டுவதை சரி பண்ணுறது அப்படின்றது பிரச்சனையாக தான் இருக்குது. ஏன் முடி கொட்டுதுன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய பச்சை மிளகாய், வரமிளகாய் இந்த ரெண்டையும் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய ஈரல் மிகவும் பலகீனமடையும். பலகீனமடைந்த ஈரலால் நம்மளுடைய உணவில் இருக்கக்கூடிய புரோட்டீன் ஃபேட்டை வந்து சரியாக உறிந்து அதை பயன்படுத்தக்கூடிய ஆற்றலை வந்து இழக்க நேரிடும். அப்படி இழக்கும் பொழுது உடம்புல நிறைய இடத்துல வந்து பல தடுமாற்றங்கள் ஏற்படும். முக்கியமாக அது வந்து முடியில் வந்து நமக்கு தெரியும், அதான் வந்து ஹேர்ஃபால்னு சொல்கிறோம். ஸோ ஹேர்ஃபாலுக்கு முதல் விஷயம் என்னென்னா இந்த மிளகாயை பயன்படுத்த நிறுத்தணும். பச்சை மிளகாய், வர மிளகாய் நிறுத்திட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா பீர்க்கங்காய். பீர்க்கங்காயை வந்து தோலோட மற்றும் எலுமிச்சை முழு பழத்தையும் தோலோட அரைச்சு வடித்து அதில் மஞ்சளுக்கு போட்டு குடிக்கணும். இன்னொரு நேரம் வந்து வெல் பூசணிக்காய், அதையும் இதே மாதிரி தோல் சதை விதையோட மிக்சியில் அரைச்சி வடித்து அதில் மிளகு உப்பு போட்டு குடிக்கணும். இது ஒரு நேரம், அது ஒரு நேரம் எடுத்துகிட்டு வரணும். முக்கியமாக மிளகாயை தவிர்த்துடணும். இது மாதிரி செய்துட்டே வர்றப்போ அவர்களுடைய அந்த தோல் மற்றும் ஈரல் எல்லாமே வந்து மாற்றம் பெற்று முடி வேகமாக வளரும். முக்கியமாக ஹேர்ஃபால், முடி கொட்டுவது நிறுத்தலாம். இது கூட அவங்க வந்து இந்த ரிஃபைண்ட் ஆயில் நிறுத்திட்டு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் பயன்படுத்தும் பொழுது இன்னும் நல்ல முறையில் அவங்களுக்கு மாற்றம் வந்து தென்படும். ஸோ இது வந்து ஹேர்ஃபால், முடி உதிர்தல் பற்றிய ஒரு சிறு பதிவு. இது யோகேஸ்வர் காய்கறி வைத்தியமுறை பற்றிய ஒரு சிறு பதிவு. நன்றி.